சகடிவினிகளுக்கு வணக்கம். சாணக்கியர் சொன்ன சொல்லக்கூடாத ரகசியங்கள் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஏழு ரகசியங்களை நம்ம சொல்லக்கூடாது, பல ரகசியங்கள் சொல்லியிருக்காங்க. முக்கியமான இந்த ஏழு ரகசியங்களை இப்போ நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கும் எல்லா குருமார்களையும் முதல் ரகசியம், குரு சொன்ன குரு மந்திரம். பா, நான் உனக்கு மந்திரம் கொடுக்குறேன், நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, நீ உனக்குள்ளே ரகசியமாக வச்சுக்கணும்னா கண்டிப்பாக ரகசியமாக வச்சுக்கணும். இதுதான் முதல் விஷயம். நான் வணங்கும் சித்த பெருமார்களும் இதை நிறைய இதை பற்றி பேசியிருக்காங்க. ரெண்டாவது ரகசியம், சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க, அது தேன் கோளரமாக பேசுவாங்க, அவங்கள நம்பாத, அவங்க பின்னாடியும் சரி செய்ய வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், நம்ம செய்கிற தான தர்மங்களை வச்சு நம்ம வந்து நல்ல பேர் வாங்க ட்ரை பண்ணக்கூடாது, அதனால காரியத்தை சாதிக்கக்கூடாது. இது மூணு. நாலாவது விஷயம், கடன் பட்டிருக்கேன் கடன் பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் வந்து இங்கே பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன்னு சொல்லக்கூடாது. அது வந்து நாலு. ஐந்து, நம்ம பாலியல் விஷயங்கள் கூட யாருக்கிட்டே சொல்லக்கூடாது, அதுவும் நம்ம ரொம்ப பார்த்துக்கணும். ஆறாவது விஷயம், ரகசியங்கள், ரகசியங்கள் காக்கப்பட வேண்டும். உங்கள் ரகசியம், நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க, அந்த செயலை நோக்கி போகிறீங்கன்னா அது அந்த செயல் கருவிலிருந்து அதை எடுத்து அதை பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிற வரையும் உங்களுக்குள்ளே வைங்க, அதை வெளியில் சொல்லாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சஸ் கொடுக்கும். ஏழாவது விஷயம், குடும்ப சண்டை, குடும்ப சண்டைகளை நீங்கள் வெளியில் சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வெளில சண்டை போடுறோம் அது போகிறோன்னு சொல்லும் பொழுது அதுவும் சில உபாதைகளையும் நம்ம வளர்ச்சியும் வாழ்க்கையும் சீரழிச்சு விடும் சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த ஏழு விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே வாழ்க்கையில் ஒரு நெறிமுறையாக நம்ம வாழ்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதை சேர்த்து நான் கடைபிடிக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பேச்சோ செயலோ இன்றைக்கோ எப்போவோ எதிர்காலத்துலேயோ தனக்கோ மற்றவங்களுக்கோ பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்தாலே கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்குங்க. நான் வணங்கும் வேதாத்ரி மகரிஷப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது, எல்லாரும் இதை கடைபிடிப்போம். ஆகையால் இந்த ஏழு முக்கியமான ரகசியங்களை உங்களுக்குள்ளே வச்சு நீங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. சகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சகா டிவியை பொறுத்த வரைக்கும் மனித வள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்க சகா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிபிகேஷன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.